அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். புதுக்கோட்டையில் நேற்று ஒரு திருமண விழா நடந்தது. விஐபி திருமணம். விஐபி விவிஐபி. ஆமாம் ஆமாம். இந்த ஆவணி மாதங்கிறதுனால திருமணங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான். ஆனால் இந்த திருமணம் எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பு வாய்ந்தது எப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து சங்கமிச்சிட்டாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துலலாம் அதிமுகவினர் வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு திமுக காரங்க வர முடியாது, திமுக வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு ஒரு அதிமுக காரங்க வர முடியாது. வாழ்த்து கூட சொல்ல முடியாது. வாழ்த்து கூட சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல பர்டிகுலராக சொல்லப்போனால், ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவர் இப்பவும் எம்பியாக இருக்கிறாரு, அவர் மக கல்யாணத்துக்கு அவரே போகலை. அந்தளவுக்கு ஏன்னா அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ மக வீட்டில் சம்மந்தம் பண்ணுறார். ஸோ மக வீட்டு கல்யாணத்துக்கே ஒருத்தனை போகக்கூடாத அளவுக்கெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு அரசியல் இது ஒரு பெரிய மாற்றமா என்னன்னு தெரியல. எல்லா தலைவர்களும் வந்து உட்கார்ந்து எஸ்ஆர் எஸ்ஆர் விட்டு கல்யாணம், அந்த மணல் கான்ட்ராக்டர் ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் அவர் தான். அவர் பல பொன்னையா ஐஏஎஸ், பொன்னையா ஐஏஎஸ் மகளுக்கும் ராமச்சந்திரன் மகனுக்கும் கல்யாணம் நேற்று புதுக்கோட்டையில் நடந்தது. அது என்ன, முன்னாள் முதல்வர் எடப்பாடி, திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்பட ஒரு 10 அமைச்சர்கள், அப்புறம் தொல் திருமாவளவன், அப்புறம் செல்வ பெருந்தகை. இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியம் என்னென்னா, பாரதிய ஜனதா தலைவர் இப்போ பொறுப்புகள் இருக்கார், கட்சி ராஜா, அவர் வந்துட்டார். ஜான் பாண்டியன், அண்ணாமலை இல்லை, ஊரில் இல்லை, இருந்தது அவர் வந்துருப்பார். அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவர் பார்த்துக்கிடுங்க. அந்த அளவு அந்த கல்யாணத்தில் அவ்வளவு விஐபிகள் வரக்கூடிய அளவுக்கு அவர் தமிழ்நாட்டு அரசியலில் பிரபலமாயிருக்கார். என்னென்னா, நீங்கள் முதல் ரிசப்ஷன், அதாவது நிச்சயதார்த்தம். ஆமாம், என்ன நிச்சயம், நிச்சயம் அது அடுத்து முடிஞ்சோன்னா அடுத்த நாள் திருமணம். இப்போ இன்னும் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்கு. மதுரையில் ஒரு ரிசப்ஷன். ஆமாம், என்னென்னா ஐஏஎஸ், அது ஐஏஎஸ் பெண் வீட்டு அவங்க வீட்டு, அப்புறம் சென்னையில் ஒரு வரவேற்பு, வரவேற்பு இருக்கு. அது இல்லாமல் அது 13ஆம் தேதி சென்னையில் வரவேற்பு, 10ஆம் தேதி மதுரை. நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 50,000 பேர்த்துக்கு விருந்து, என்னது அது கல்யாண விருந்து சொல்லுவாங்கல்ல, திருமணம் இல்லாமல் விருந்து பண்ணுவாங்கல்ல, சம்மந்தி விருந்து. சம்மந்தி விருந்து இருக்கு, ஒரு 50,000 பேருக்கு ஏற்பாடு பிரம்மாண்டமா பண்ண போறாரு எஸ்ஆர். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மணல் கான்ட்ராக்டர் சொன்னீங்க, நீங்க வைகுண்டராஜன் மணல் கான்ட்ராக்டர் தான் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திமுக இருந்த கேசிபியும் ஒரு மணல் கான்ட்ராக்டர் தான் இருந்தார். நீங்க ரெண்டு பேருமே ஆளை காணணும். இது என்னன்னா, அவங்க எல்லாமே மணல் மட்டுமே வச்சிருந்தாங்க, மணல் கான்ட்ராக்டர் மட்டும் பார்த்தாங்க. பட் இவர் எஸ்ஆர் அப்படி கிடையாது. இன்னைக்கு அவர் வந்து மணல் கான்ட்ராக்டரா இருந்தவர், இன்னைக்கு மாநகராட்சியில மிகப்பெரிய கான்ட்ராக்டர். இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட், திருச்சி பஸ் ஸ்டாண்ட் அவர் தான். இந்த மாதிரி பல கான்ட்ராக்டர் நீங்க வந்து திருப்பூர், நீங்க இப்ப திருச்சிலேயே பாத்தீங்கன்னா அந்த குப்பை எழுற இது இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டர் இப்ப அவர் தான் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா வித பல தொழில்கள்ல அவர் வந்து போயிட்டாரு. சிறைத்துறையிலையும் ஒரு கான்ட்ராக்டர். ஆமா, நீ அதான் சொல்லுங்க. இதுல என்னன்னா, திமுகலே விமர்சனமா இருக்கு இந்த திருமண நிகழ்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இவர் சிவகங்கையை சேர்ந்த ஜெயராமன், என் ஜெயராமன் இருக்காரு திமுகவில், கடுமையா சோசியல் மீடியால எந்த விஷயமா இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாரு. அவர் சொல்றாரு இந்த நிகழ்ச்சியை சில புகைப்படங்கள்லாம் எடுத்து போட்டு அவர் என்ன சொல்வார், யார் அவர், திமுகவுடைய முன்னோடியா இல்லை முதன்மை செயலாளராக, அவர் திமுகவில் என்ன, ஏன் இல்லை இவங்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துருக்குறாங்க, திமுகவுடைய நிலைமை இந்தளவுக்கு மோசமாயிடுச்சான்னு என்ன, அவர் ஏன் இப்படி இப்படி சொல்கிறாருன்னா, எஸ்ஆர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து அதிமுககார், நீங்கள் சொன்னீங்கல்ல ஜெயலலிதா காலங்கள்லாம் எல்லாம் அவரது வந்து சசிகலாவால் மணலுக்க வந்தவர். அவர் சேகர் ரெட்டியும் வந்தாங்க, அப்போ வந்தாங்க, அதோடு வந்தவங்க தான் அவங்க. இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறைக்கு வழக்கு இன்னும் இருக்கு. இல்லை இல்லை, அதெல்லாம் முடிச்சுட்டாரு. அந்த வழக்கு மட்டும் அப்படியே கிடக்கு, வழக்கு கிடக்கு அவ்வளோதான், இனிமே அது உயிரெல்லாம் வராது. ஏன்னா அந்த அளவு, ஆமாம், அதான் நீங்கள், அதனால தான் அந்த ஜெயராமன் கூட விமர்சனம் பண்ணுறார். என்ன பண்ணார்னா, நீங்கள் திமுகவிலே வந்து இப்படி ஆகிட்டீங்களே, அவர் ஒரு அதிமுக அவருடைய நிகழ்ச்சிக்கு போய், திருமண நிகழ்ச்சிக்கு எல்லாம் போய் இப்படி நிற்க, க்யூவில் நிற்கிறீங்களேங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது வந்து வேறு வழி இல்லை, இன்றைக்கி நீங்கள் அரசியலில் ஒரு சகஜமைப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, நீங்கள் அவர் வந்து மிகப்பெரிய ஃபைனான்சியர். அவர் நீங்கள் அரசியலில், நீங்கள் தேர்தல் டைமில் அவர்கிட்ட உதவி பெறாத நபர்களே இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. அதில் வந்து கிஃப்டாக கொடுக்கறது, செலவுக்கு வாங்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கடனை வாங்குறது, இப்படி மூணு வகையிலையும் வந்து ஒருத்தரும் அவங்கள்ட்ட அவரோட கமிட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேண்டிய நபர்கள் சொல்கிறக்கூடிய தகவலாக இருக்குது. இல்லை இப்போ இல்லை, அந்த கோயம்புத்தூரில் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டிக்கிட்ட ஒருவருக்கு ஒரு ஏகப்பட்ட உதவியாக இருந்தாராம். ஆமாம் ஆமாம், தேசிய கட்சி சேர்ந்தவர், அதெல்லாம் சொல்ல வர்றீங்க. ஆமாம் ஆமாம், அந்த நட்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஆள் வந்திருக்கிறாரு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கேன், ஒருத்தர் வந்திருக்கு. அந்த அளவு இவர் எல்லா கட்சியிலையும் சர்வ கட்சிக்கும் இவர் தலைவராக இருக்கிறார். அந்த அளவு ஒரு நல்ல தமிழ்நாட்டு கட்சிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாண்டாரு. பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த தேர்தலில் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்பார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அப்படின்லாம் சொன்னால். நம்ம திருச்சிக்கு எடப்பாடி வந்துட்டு போனார், இதே மாதிரி திருமண நிகழ்ச்சி ஒன்று வந்து அப்படியா? ஆமாம் ஆமாம். என்ன நிகழ்ச்சி? கேஎம்சி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சேர்மன் சந்திரகுமார் இருக்கார்ல. ஆமாம் ஆமாம், அவர் மகள் திருமண நிகழ்ச்சிக்காக வந்தார். அவர் திருமணம் யாருமே முடிஞ்சு முடிஞ்சிருச்சு. அது என்னென்னா, பொதுவாக வழக்கமாக எடப்பாடி வந்து திருமண நிகழ்ச்சிக்கு போவார், இல்லை வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போவார். பட் ஏற்கனவே திருமணம் வந்து மகாபலிபுரத்தில் முடிஞ்சிருச்சு. நீ 7ஆம் தேதி வந்து திருச்சியில் வந்து ரிசப்ஷன் நடந்துச்சு, மேரிட் இருக்குல்ல ஹோட்டல். ஆமாம் ஆமாம், மேரிட்ல நடந்தது, அதுலேயும் கலந்துக்க முடியல. பட் அதனால் நேற்று வீட்டுக்கு போனாராம் எடப்பாடி, யார் சந்திரகுமார் வீட்டுக்கு போனார். அதில் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு பெருசாக விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா கேஎம்சினாவே திமுக அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அண்ணா திமுக பற்றி நம்ம சொன்னோமே, திருமண நிகழ்ச்சியை சொன்னோமே, அதுக்கெல்லாம் போனாங்கன்னு சொல்கிறோம். இப்போ திமுகவுக்கு என்ன காரணம்னா, கலைஞர் கிட்டத்தட்ட அவங்க பண்ணாங்க, கனிமொழி அங்கே தான் போய் சிகிச்சை. இப்போ யாராக இருந்தாலும் திமுகவில் முக்கியமான ஆட்கள் அங்கே தான் போகிறாங்க, அங்கே தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவர் வீட்டு நிகழ்ச்சிக்கு எப்படி எடப்பாடி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் வந்து அவர் நட்பின் அடிப்படையில் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறனால அவருடைய கம்பல்ஷனில் தான் போனார். போய் கிட்டத்தட்ட ஒரு சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது திருமணம் ஒரு முக்கியமான திருமணம் திருச்சியில் கலைஞர் அறிவாலயத்தில் நேற்று நடந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில் கல்யாணம் முடிஞ்சது தான் சாக்கு. பார்த்தீங்கன்னா உடனே மடம் எல்லாத்தையும் பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வரவேற்பு பேனர் அமைச்சர் நேருக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர், 15 நிமிஷத்தில் ஒரு பேனர் கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் பிரித்து எரிஞ்சாங்களே. என்ன, இவர் ஒன்றிய செயலாளருடைய மகன், முசிறி ஒன்றியத்தில் அவருடைய மகன் வந்து கல்யாணமா திருமண மதனுடைய கல்யாண நிகழ்ச்சி. அதில் என்னன்னா, அவர் நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே திமுக மீட்டிங் எங்க இல்லை, திமுக பொது உறுப்பினர் இல்லை, பொது உறுப்பினர் கலந்தாய்வு கூட்டம். அதில் என்னன்னா, இவங்க எல்லாமே மத்திய மாவட்டம் தெற்கு வடக்கு மாவட்டத்துக்காரங்க. இது வந்து அதாவது அமைச்சர் நேரு தரப்பு திருமண நிகழ்ச்சி மூலம், பட் மீட்டிங் நடத்தினவங்க பொய்யாமொழி பொய்யாமொழி தரமா அவங்க தரப்பு மீட்டிங். ஏன்னா இந்த இதை பிரிக்காம விட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரிஞ்சு பேஞ்சிருப்பாங்க, இவங்களா பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால டக்குன்னு பார்த்தாங்க, ஏன்னா வர்றவங்க எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி திமுகனாலும் என்னதான் தேவையான ரிஸ்க்ன்ட்டு விடுவிடு. ஏன்னா மீட்டிங் என்னன்னா, அவங்க 4 மணின்னு போட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம விறுவிறுன்னு எல்லாத்தையும் கட் அவுட்லாம் பிரிச்சு விட்டு டக்குன்னு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. இந்த பொது உறுப்பினர் மீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கு. திருச்சியில் நடந்த நேற்று மீட்டிங்கில் கூட இந்த மீட்டிங், அதாவது தெற்கு மாவட்ட பொது உறுப்பினர் மீட்டிங்கு, பட் இவர் வரல. யார், மகேஷே வரல. மகேஷ் இல்லை, இந்த மீட்டிங்கில் பேசுகிற மாவட்ட செயலாளர் அவர் வரல. அவருக்கு ஏற்கனவே இந்த விஷ்ணு பிரச்சனை பயங்கரம் போயிட்டுருக்குப்பா. அவர் போட்டு வச்சு செய்கிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டுருக்குறாங்க, அதனால் வரல. அவர் நேற்று மீட்டிங்கில் ஒருத்தர் பேசியிருக்கார், நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்க, நீங்கள் கிழக்கு, அதாவது நீங்கள் வந்து கிழக்கு தாசில்தார் ஆஃபீஸ் வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னா ஏர்போர்ட்டுக்கிட்ட போட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து போகணும், சத்திர மஸ்டாண்டில் இருக்கிறவங்க போகணுன்னா நீங்கள் எங்கே போகணும், ஏர்போர்ட்டுக்கிட்ட போகணும். ஸோ அதை வந்து ஒரு மீட்டிங்கில் உள்ள ஒரு நபரே பேசியிருக்காரு. என்ன புதுக்கோட்டை மாவட்டம் பாடுற, அதான் சொல்லிட்டாரு, ஒட்டிங்கன்னா புதுக்கோட்டை போகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் தாசில்தார் அலுவலகம்ங்கிறது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கணும், மக்கள் போய் மாவட்டம் ஒருத்தவங்க போயிட்டு வர்றதுன்னா ஒரு நாள் வேலை வேணும். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு கெட்ட பேராவது அரசுக்கு. அதனால் கொஞ்சம் அந்த அலுவலகத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா பேசியிருக்காரு. பேசுகிறப்ப பெண்கள் எல்லாம் பயங்கரமாக கிளாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அப்போ தாசில்தார் அலுவலகம் மாறிடுமா? வெகசி என்ன காரணம்னா, அந்த இவர் மதி தான் கலந்துக்கிட்டாரு, அவர் மாநகர செயலாளர் அவர் தான், அவர் கலந்துக்கிட்டவர் நோட் பண்ணாரா, கண்டிப்பாக இது சம்மந்தமாக அமைச்சிட்ட பேசி நான் வந்து மாற்றி தரேன் தாசில்தார் அலுவலகத்தின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன நடக்க போது, சரி நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ் நான் செந்தில்வேல்.